அனைவருக்கும் வணக்கம். 5 ஆண்டுகளில் குஜராத்தில் 41,000 பெண்கள் மாயம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது மாலை மலர். 5 ஆண்டுகளில் 41,000 பெண்கள் மாயம், பாலியல் தொழிலில் அதிகம் தள்ளப்பட்டார்களா? குஜராத்தில் அதிர்ச்சி என்ற செய்தி வெளியிட்டிருக்கிறது புதிய தலைமுறை. குஜராத்தில் 41,000 அதிகமான பெண்களை காணவில்லை, ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் என்கிறது News 7. இப்படி பல ஊடகங்களிலும் இது குறித்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது நிச்சயம் வருந்தத்தக்க ஒன்றுதான். கேரளாவில் 32,000 பெண்கள் இஸ்லாமியராக மதம் மாற்றப்பட்டு ISIS அமைப்பில் சேர்க்கப்பட்டதாக தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல்களுக்கு ஆதாரம் இல்லை என்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க, தற்போது பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 41,000 மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ள இந்த தகவல் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த செய்தியில் இன்னொரு பேரதிர்ச்சியும் இருக்கிறது. இதை பாருங்கள். 2016 முதல் 2020 வரையிலான 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் 53,780 பெண்களும் கேரளாவில் 34,079 பெண்களும் மாயமாகி இருக்கிறார்கள். அதாவது குஜராத்தை விட தோராயமாக 12,000 மேற்பட்ட பெண்கள் தமிழகத்தில் இருந்து காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேசி ஊடகங்களோ தமிழகம் குறித்த செய்தியை இருட்டடிப்பு செய்துவிட்டு மோடியின் குஜராத்தில் 41,000 பெண்கள் மாயமாகிவிட்டதாக வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4 பேரோட மூத்திரத்தை குடிச்சாலும் இந்த விபச்சார ஊடகங்களுக்கு புத்தி வராது. நன்றி.